சங்கரன் பிள்ளை பாருக்கு போய் குடிச்சிட்டு இருந்தாரு. அதோட தினமும் அவர் வேலைக்கு தாமதமா போனாரு. அவரோட முதலாளி அவர் வேலையை விட்டு தூக்குறதுக்கு தயாராயிட்டார். இந்த வர்ற வருஷத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த அடிப்படையான அம்சத்தை கவனிப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க விழிப்புணர்வா நான் எப்படி இருக்கணும்னு முடிவு செய்ய முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பூமியில மனிதரா இதை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ சத்குரு, இந்த வருஷம் முடிவடைய போகுது, அடுத்த வருஷத்துக்கு நான் என்ன திட்டமிடணும்னு கேட்டா நீங்க இப்படி யோசிக்கணும். நான் இப்ப சொல்ல போற விஷயத்துல ரொம்ப சாதகமான விஷயம் இருக்குது. நீங்க நீண்ட காலம் வாழ்வீங்க. அதாவது நீங்க 24 மணி நேரத்தை ஒரு வருஷமா நினைக்கணும்னு நான் விரும்புறேன். ஹலோ, ரொம்ப கொண்டாட்டத்தில் நீங்க இன்னைக்கு ராத்திரி தூங்க போகணும். தினம் தினம் இப்படி செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு நாளையும் நீங்க ஒரு வருஷமா நடத்தணும். இது காலத்துடைய சுழற்சி. நான் உறுதியாக நம்புகிறேன், அநேகமாக எறும்புகள், மண்புழுக்கள், இந்த கொரோனா வைரஸ் கூட இப்படி செய்யலாம். இந்த வைரஸ் எதுவாக இருந்தாலும் இது 24 மணி நேரத்தை ஒரு வருஷமாக என்னதோ என்னவோ, இன்னும் பல உயிரினங்கள் வாழ்க்கையை இந்த மாதிரி உணர வாய்ப்பு இருக்குது. மக்கள் நாயை பற்றி இப்படி சொல்லுவாங்க, நாய்க்கு ஒரு வருஷம், மனிதனுக்கு 10 வருஷம், அல்லது மனிதனுக்கு 10 வருஷம்னா நாய்க்கு அது 1 வருஷம். இந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு இருக்கும். அதனால நான் என்ன விரும்புகிறேன்னா, நீங்க ஒவ்வொரு நாளையும் ஒரு வருஷமா எண்ணிக்கணும். பெரிய கொண்டாட்டம். ஒரு புது நாள், புது வருஷத்து அளவுக்கு ஏன் முக்கியம் இல்லாம போச்சுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்க பார்க்கிறேன். ஏன் ஒரு புது நாள் ரொம்ப அற்புதமா உலகம் முழுக்க ஆரம்பிக்கிற நாள், அற்புதமா சூரிய உதயம் நடக்குது. ரொம்ப குறைவானவங்க தான் கண்ணால் பார்க்குறாங்க, மற்றவங்க ஃபோன் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறாங்க. ஃபோன் ஸ்க்ரீனில் நீங்கள் நினைக்கிறப்பவெல்லாம் உதிக்கும். அதுதான் அதில் ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு தினமும் காலையில் நடக்கும்போது இது ஏன் ஒரு புது துவக்கமாக இல்லாமல் இருக்குது? ஒவ்வொரு நாளும் ஒரு புது துவக்கம். சத்குரு இப்படி செய்கிறீங்க, நாங்கள் கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சோம், நீங்கள் அதை கெடுக்கிறீங்களே சத்குரு. இல்லை, நான் சொல்றது ஜனவரி 1ஆம் தேதியும் அதே தான், அதுவும் கொண்டாட தகுதியானது தான். ஆனால் நான் சொல்றது ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பிரம்மாண்டமாக ஆரம்பிக்குது, அது கொண்டாட தகுதியானது. ஒரே பிரச்சனை என்னன்னா, உங்கள் மன சுழற்சி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருச்சு. அதாவது அதுக்கு நிறைய உதவியும் தயார் செய்யறதும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. Lot of things this happened. ஒரு முறை இப்படி நடந்துச்சு. சங்கரன் பிள்ளை இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தில் கலந்துக்கிட்டாரு. அவர் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அவர் தினமும் சாயந்தரம் பாருக்கு போய் குடிச்சிட்டு இருந்தாரு. அதோட தினமும் அவர் வேலைக்கு தாமதமா போனாரு. அவரோட முதலாளி அவர் வேலையை விட்டு தூக்குறதுக்கு தயாராயிட்டார். அவருக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அவர் பலமுறை சொல்லிட்டாரு, ஆனா தினமும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாமதமா வந்தாரு. அவருக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அவரு இவருக்கு பார்ல கொலீகாவும் இருந்தாரு. இல்ல, நீங்க ஏதோ ஒண்ணு தவறாம தினமும் செய்யும் போது அவங்க உங்க கோலீக் ஆயிடுவாங்க, இல்லைன்னா வெறும் நண்பரா தான் இருப்பாங்க. ஆனா அந்த ஆளு அலுவலகத்துக்கு நேரத்துக்கு போயிட்டு இருந்தாரு. அதனால சங்கரன் பிள்ளை அவர்கிட்ட, எப்படி இதை சமாளிக்கிற? நம்ம ரெண்டு பேரும் ஒரே நேரத்துக்கு தான் வீட்டுக்கு போறோம், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் குடிக்கிறோம், ஆனா நீ எப்பவும் அலுவலகத்துக்கு நேரத்துக்கு வந்துடுறியே. இதுக்கு நண்பர் சொன்னாரு, நான் என்ன செய்வேன்னா, இங்க பாரு, சாதாரணமா நம்ம 12 மணிக்கு வீட்டுக்கு போறோம், உடனே நான் தூங்கிடுவேன். காலையில 2 மணிக்கு நான் எழுந்து இன்னொரு ஷாட் விஸ்கி குடிப்பேன், அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். 4 மணிக்கு எழுந்து இன்னொரு 2 ஷாட் விஸ்கி குடிப்பேன், அப்புறம் 8 மணிக்கு முழிப்பேன், அப்புறம் நான் 9 மணிக்கு அலுவலகத்துக்கு வந்துடுவேன்னு சொன்னார். சங்கரன் பிள்ளை நம்மளும் இதை முயற்சி செய்யலான்னு நினைச்சாரு. அப்புறம் அவர் போய் அதே மாதிரி செஞ்சாரு. அப்போ 8:30 மணிக்கு முழிச்சது அவருக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு. வேகமாக அலுவலகத்துக்கு போனாரு. அவர் தோராயமாக 9:30க்கு முன்னாடி வந்துட்டார்.
பாஸுக்கு கடுமையான கோபம். அவர் முடிஞ்சது உன்னை வேலையிலேருந்து தூக்குறேன்னு சொன்னார். இவர் கேட்டார், ஏன் தினமும் நான் ஒன்று ஒன்றரை மணி நேரம் லேட்டாக வந்தேன், இன்னைக்கு வெறும் 27 நிமிஷம் தான் லேட்டு. என்னது 27 நிமிஷம்? நீ திங்கள் செவ்வாய் புதன்கிழமை எங்கே இருந்த? அதனால் இந்த 364 அல்லது 363 நாள் நீங்கள் எங்கே இருந்தீங்க? இப்போது திடீர்னு கொண்டாடுற உணர்வில் இருந்தால் எல்லோரும் இந்த கேள்வியை தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கணும். எதனால் நீங்கள் இந்த 364 நாட்களை கொண்டாடாமல் இருந்தீங்க? ஒரே ஒரு நாளை மட்டும் நீங்கள் கொண்டாட பார்க்குறீங்க. நான் ஒன்றும் நீங்கள் இந்த வருஷம் சந்தோஷப்படவே இல்லை, ஆனந்தமாகவே இல்லைன்னு சொல்ல வரலை. ஆனால் நான் சொல்கிறது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாழ்க்கையுடைய தன்மை என்னன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது. புது வருஷம்னா அதுதான் அர்த்தம். அதாவது அது உங்களுக்காக நிற்கிறதில்ல. நீங்கள் உங்கள் வீட்டில் அடைஞ்சு கிடந்தாலும், அலுவலகத்தில் அடைஞ்சு கிடந்தாலும், நீங்கள் சாக்கடையில் இருந்தாலும் அது ஒரு பொருட்டு இல்லை. காலம் ஓடிக்கிட்டே இருக்குது. காலம் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னா வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையுடைய தன்மை இப்படி இருக்கும்போது, அதாவது காலம் இடைவிடாமல் ஓடுற இயந்திரமாக இருக்கும்போது, காலத்தை அணுகிறதுக்கு வேறு விதமான வழி இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மனிதர் இதை கற்றுக்கணும். சும்மா அசைவில்லாமல் இருக்க கற்றுக்கணும். அப்படின்னா நான் எதுவும் செய்யலைன்னா அது பயனுள்ளதாக இருக்குமா? நீங்கள் உங்களை நீங்களே கவனித்து பார்க்கணும். இந்த வருஷம் முழுக்க நீங்கள் பிஸியாக இருந்தீங்களா, இல்லை ஏதோ ஒன்று மனசில் உழப்பிட்டே இருந்தீங்களா? நீங்கள் உங்கள் மூளையில் எண்ண ஓட்டம் அதிகமானால் நீங்கள் பிஸின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் பிஸி இல்லை, நீங்கள் செயல்திறன் இல்லாமல் போயிட்டீங்க. ஒரே ஒரு புத்திசாலித்தனமான எண்ணத்தை உருவாக்குறதுக்கு 10,000 எண்ணங்கள் உருவாக்குறீங்க. இது செயல்திறன் இல்லாதது. நீங்கள் செயல்படுறதுக்கான ஒரு எண்ணம் உங்களுக்கு அவ்வளவுதான் தேவை. எதுக்கு 10,000 எண்ணங்கள்? அதை அடையிறதுக்கு அதை அடைவீங்களா இல்லையாங்கிறதே முதல்ல தெரியாது. அதனால இந்த செயல்திறன் இல்லாத தன்மையை பிஸியா இருக்கிறதுன்னு சொல்லாதீங்க. இது சும்மா யோசிச்சுட்டே இருக்கிறது. இப்படி சிந்தனையில சிக்கி போறது இப்போ உலகளாவிய நிகழ்வாயிடுச்சு. ஏன்னா மக்களுக்கு எப்படி உட்கார்றதுன்னு தெரியல, எப்படி சுவாசிக்கிறது, எப்படி தங்களை வச்சுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா கல்வி முறையில் எங்கேயும் இது இல்லை. உங்களுக்கு நீங்கள் புரோட்டீன் விட்டமின் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருப்பீங்க, எல்லாம் சரியாக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் நிச்சயம் பிழைச்சிக்குவீங்க. ஆனால் நீங்கள் மனிதனாக இருக்கிறதுடைய ஆற்றலை உணர விரும்புனா, நீங்கள் உங்கள் மனிதத்தன்மை பெருக்கெடுக்கணும்னா, உங்கள் மேதமையை பெருக்கெடுக்கணும்னா, உங்களுக்கு இப்படி ஒரு இடம் வேணும். இங்கே வெளியே இருக்கிறது உங்களுக்கு உள்ளே வரக்கூடாது. உங்களுக்கு உங்களுக்குள்ளே இப்படி ஒரு இடம் தேவை. அங்கே சும்மா இது மட்டும்தான் இருக்குது. உலகம் உங்களை சுற்றி தான் இருக்கும். உண்மையிலேயே உலகம் உங்களை சுற்றி தான் இருக்குது. அது உங்களுக்குள்ளே இல்லை. ஆனால் பெரும்பாலான மனிதர்களுக்கு அது உள்ளே இருக்குது. அவங்க கண்ணை மூடுனா அது உள்ளே இருந்து அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கும். இது எதனாலன்னா எதுவுமே செய்யப்படலை, எந்த வேலையும் செய்யப்படலை. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு இயந்திரம் இந்த பூமியிலேயே, ரொம்ப நுட்பமான தொழில்நுட்பம் இதுதான். இதுக்கு எதுவுமே செய்யப்படலை. இதுக்கு எதை தொட்டா என்ன ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இப்போ கீபோர்டுன்னு கூட சொல்ல முடியாது. டச் ஸ்கிரீன் எது என்ன செய்யும்? எப்படியோ. அதனால உலகத்தை நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிற முயற்சியில் நம்ம எந்த நிலைக்கு வந்துட்டோம்னா, நம்ம இங்கே இருக்கிறதுக்கு ஆதாரமானதையே அழிக்கிறோம். இது இப்போ மக்கள் நினைக்கிறத விட ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. நம்ம நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கலாம், நேரடியாக சம்மந்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் 100% பொறுப்பு. நடக்கிற நடக்காமல் இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பு. ஏன்னா விழிப்புணர்வுன்னா இதுதான் அர்த்தம்.
மனிதராக ஆகிறதுன்னா இதுதான் அர்த்தம். ஏன்னா மற்ற எல்லா உயிரினமும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குதுன்னா அது எப்படிப்பட்டதுன்னு வரையறுக்கப்பட்டிருக்குது. இந்த பூமியில் வரையறுக்கப்படாமல் இருக்கிற ஒரே உயிர்னா மனிதர் தான். இதனால தான் நிறைய மக்கள் அவதிப்படுறாங்க, அவங்க வரையறைய விரும்புகிறாங்க. இதனால தான் அவங்க தங்களை ஒரு தத்துவத்துக்கு, ஒரு சித்தாந்தத்துக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு நம்பிக்கை முறைக்கு சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க தங்களை ஒரு வரையறைக்குள்ளே அடக்க பார்க்குறாங்க. ஆனால் மனிதராக இருக்கிறதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, இந்த உயிர் வரையறுக்கப்படலை. இது வரையறுக்கப்படலை அப்படின்னா இது சுதந்திரமானது, அதுதான் அர்த்தம். ஆனால் சுதந்திரம் பயமுறுத்துறதா இருக்குது. நீங்கள் நாலு சுவத்துக்குள்ளேயே இருக்க விரும்புவீங்க. ஏன்னா சுதந்திரம் ஆபத்தானதாக தெரியுது. ஆனால் நீங்கள் தெரியாமலேயே எப்போதும் அதுக்கு தான் பாடுபடுறீங்க. ஆனால் அது வரும்போது பயப்படுறீங்க. இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வர்ற வருஷத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த அடிப்படையான அம்சத்தை கவனிப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் வாழ்கிறது சுதந்திரமாகிறதுக்கா, முக்தி அடையிறதுக்கா, அல்லது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பிணைப்புகளை உருவாக்குறதுக்காக வாழ்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அல்லது எந்த சமயமாக இருந்தாலும் ஒரு புத்திசாலியான மனிதர் எல்லா சூழ்நிலையையும் தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்குவார். ஒரு முட்டாள் ஒவ்வொரு சூழ்நிலையையும் தனக்கு எதிராக திருப்பிக்குவாங்க. தனக்கும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லோருக்கும் வழியை ஏற்படுத்துவாங்க. வாழ்க்கையில் இவ்வளவுதான் இருக்குது. உங்கள் மூளை உயிருக்கு உறுதுணையாக வேலை செய்யுதா இல்லை உயிருக்கு எதிராக இருக்குதா? அதனால் நீங்கள் ஒரு வருஷம் முழுக்க முட்டாளாக வாழ்ந்துட்டு திடீர்னு நாளைக்கு காலையில் ஒரு உறுதிமொழியோடு எழுந்திருப்பீங்களா? இல்லை. இதுக்கு ஒருத்தர் பாடுபடணும். ஆனால் அதே சமயம் ஒரு மனிதரால் மனசில் முடிவெடுக்க முடியும். நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்கன்னா நீங்கள் முடிவு செஞ்சு திரும்பி இந்த பக்கமாக போகலாம். இதை செய்கிற திறமை உங்களுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பூமியில் மனிதராக இதை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லா உயிரினங்களையும் ஆள்றது அவங்களுக்குள்ள முன்னாடியே இருக்கிற வரையறைகள் தான். அவங்களால் அவங்க மென்பொருள் செலுத்துகிறபடி மட்டும்தான் செயல்பட முடியும். இது ஒன்று மட்டும்தான் பெரும்பாலும் வரையறுக்கப்படாமல் இருக்குது. அதனால் நீங்கள் மனசில் முடிவு செய்யலாம். நீங்கள் விழிப்புணர்வாக நான் எப்படி இருக்கணும்னு முடிவு செய்ய முடியும். இது சாதாரண பாக்கியம் இல்லை. இதுதான் பூமியிலேயே உயிருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற ரொம்ப உயர்ந்த பாக்கியமும் சுதந்திரமும்.